நன்றி மறப்பது எவ்வளோ தப்பு, ப்ளஸ் கெட்டவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க எங்கே கொண்டு போய் விடுவோம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் த மேன் ஆஃப் ஹாக்கி, இவர் எவ்வளோ கஷ்டத்தை திரும்ப வந்தார், இவர் செல்லமாக எப்படி போடுவாங்க எல்லாமே பார்க்கலாம். வணக்கம். இப்போ நம்ம காமிக் ஸ்டோரி எது அப்படின்னா, சிங்கம் நரி கழுதை இந்த மூணு பேரோடத்தில். ஒரு காலத்தில் கழுதையும் நரியும் ரொம்ப கூட்டாளி, ஜிகிரி தோஸ்தாக இருக்காங்க. அதில் அந்த கழுதையும் நரியும் ஒரு ஒப்பந்தம் வைக்கிறாங்க, இந்த காட்டில் எதுவுமே கிடைக்கல, இன்கேஸ் எதனால் கிடைச்சதுன்னா நீ நான் ஷேர் பண்ணிப்போம், அந்த டைமில் உனக்கு எதனா ஆபத்துச்சு நான் காப்பாற்றுறேன், எனக்கு எதனா ஆபத்துனா நீ காப்பாற்று. ஸோ ஒரு நாள், அந்த நாள் வந்து நரி வேட்டையாட போகிற நேரம், கழுதை பாதுகாப்பு இருக்கிற நேரம். ஸோ நரி போகுது சில சரியான பசியில். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயசான சிங்கம் நரியை மறித்து சொல்லுது, எனக்கு நீ வேணும் அப்படின்னு. நரி வந்து பயந்து போய் சொல்லுது, சார் நான் ஒன்றுமே இல்லை, உடம்பு சதை இல்லை, ஒன்றும் இல்லை, கொழுக்கொழுனு கொளுத்த கழுதை ஒன்றுருக்கு, அதை நான் உங்கள் பக்கம் கொண்டு வரேன், நீங்கள் அதை வேணால் சாப்பிட்டுக்கோங்க, உங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு உணவு கிடச்சிடும் அப்படின்னு. சிங்கமும் டீல் ஒத்துக்குது. இது போய் நரி போய் ரொம்ப ஜாலியாக கன்வின்ஸ் பண்ணி கழுதையை கூட்டிட்டு பாதுகாப்பு நிற்க வைக்குது. அந்த இடத்த சிங்கத்தை சொல்லுது, கழுதை இங்கே வந்து நிற்க, நீங்கள் பிறனில் கடிச்சிருக்கணும். அதே மாதிரி சிங்கம் அடிச்சிடுது, கழுதை செத்துடுது. ப்ளஸ் அந்த கழு நரி ரொம்ப ஜாலியாக போய் சிங்கத்தை சொல்லாமல் இப்போ காப்பாற்றிட்டே விட்டுருது. சிங்கம் என்ன பண்ணுது, அந்த நரியையும் போட்டுருது, போட்டுட்டு சொல்லுது, நான் வந்து நீ வந்து இவ்வளோ பழக்கப்பட்டோம், நண்பனுக்கே துரோகம் பண்ணியிருக்கேன், நாளை பேர் இன்னொரு பலமாக இந்த வேற விலங்கு வந்தால் நீ என்னையும் காட்டி கொடுத்துருவேன், காட்டுக்குள்ளே காட்டி கொடுக்கணும், யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சிங்கம் நரியை போட்டு கொடுத்துருது, போட்டு தள்ளிடுது. இதில் என்ன தெரியுதுண்ணா, காட்டுலேயும் போட்டு கொடுக்க ஆள் இருக்குது, நாட்டிலையும் ஆள் இருக்குது. காட்டில் போட்டதில் சிங்கம் இருக்குது, நாட்டிலே யாரும் இல்லை. ஸோ அந்த தைரியத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. தீவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டது தான், தீவங்க பழக்கமும் கெட்டது தான், தீ இது பேசுகிறதும் கெட்டது தான். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்களே. இப்போ இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் நம்ம பார்க்க போகிற ஆள் 1986 ஹரியானாவில் பிறந்த ஒரு விவசாயி அம்மா அப்பாவுக்கு பிறந்த ஒரு பையன். இவர் ஒரு அண்ணன், இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார். சுத்தமாக பிடிக்காத விளையாட்டு ஹாக்கி, ஏன்னா அவங்க கோச் அப்படி அவ்வளோ அடிச்சிருக்காரு, அதனால் அவருக்கு அந்த ஹாக்கி பிடிக்காமல் போயிடுச்சு. ஒரு கட்டம் வருது, அந்த கட்டத்தில் ஹாக்கி விளையாண்டு தான் ஆகணும் அப்படி சுச்சுவேஷனு. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் ஹாக்கி பிளேயர், அவங்க ஃபேமிலி. பட் இவ இந்த பையனோட அண்ணனும் பெரிய ஹாக்கி பிளேயர், இவங்க ஒரு விவசாயம். ஸோ அந்த விவசாய நிலத்தில் ஒரு ஒரு விவசாயம், அந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கட்டை இருக்கும்ல மேலே, அதில் படுத்துக்கிட்டு டெய்லி பாதுகாக்கிறாரு. இவங்க அண்ணன் செலெக்ஷன் போய் ரெண்டு மூணு வாட்டி இன்னும் செலெக்ஷனை தோற்று போய் வராரு. மூணாவது வாட்டி தோற்றுறப்ப இவரை பார்க்க வராரு. இந்த சின்ன பையன் விளையாட்டா சும்மா அப்படி ஹாக்கி ஸ்டிக்கால் அடிக்கிறப்போ அது சுற்றிட்டு போகுது, ஃப்ளிக் ஆகி போகுது உள்ள. ஸோ அந்த ஹாக்கி தெரிஞ்ச அவங்க அண்ணன் அதை பார்த்துட்டு திரும்ப திரும்ப அடிக்க சொல்கிறாரு, அடிக்க சொல்கிறாரு, அடிக்க சொல்கிறாரு. ஒரே மாதிரி அடிக்கிறாரு. அந்த ஃப்ளிக்கிங் ஷாட், ஃப்ளிக்கிங் ஷாட் வந்து ஹாக்கியில் ஒரு பெரிய ஜாம்பவான ஆனதுக்கப்புறம் தான் வரும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அப்போ இருந்தது, இப்போ இருக்கு. ஸோ இந்த பையன் வெரி ரொம்ப ஈஸியாக அடிக்கிறான். ஸோ இந்த இவரோட கோச் கொண்டு போய் விடுறாரு, இவனுக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பாருங்க, ஃப்ளிக் நல்லா பண்ணுறான் அப்படின்னு. ஃப்ளிக் மட்டுமே கிடையாது கேம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை விளையாடுவோம் சொல்லி அவங்க அண்ணன் ரெக்கமெண்டேஷனில் இப்போ விளையாட போகிறாரு. ஃப்ளிக் ஆகிறாரு, ஸ்கூல்ஸ் லெவல், காலேஜ் லெவல், ஜோனல் லெவல், டிஸ்ட்ரிக் லெவல், நேஷ்னல் லெவல் போயிடுறாரு. கிளப்ஸ்க்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு, கிளப்ஸ்க்காக விளையாண்டு ஜெயிக்கிறாரு அவங்க தம்பி இவர். இப்போ இந்தியன் டீம் கூட விளையாட சான்ஸ் கிடைக்கிது, போகிறாரு விளையாடுறாரு. 12 மேட்ச்சில் 11 கோல் அடித்து எமர்ஜிங் பிளேயருங்க அவார்டு வாங்கிட்டு வராரு. அப்போ அந்த மீடியா எல்லாம் அவருக்கு பெயர் வைக்கிறாங்க ஃப்ளிக்கர் சிங் அப்படின்னு. அவர் தான் நம்மளோட சந்தீப் சிங். எஸ் மிஸ்டர் சந்தீப் சிங், ஹாக்கி பிளேயர். ஸோ இப்போ இவருக்கு என்னென்னா, அடுத்தது இன்னும் பெரிய டோர்னமெண்ட் இல்லை, ஆஃப்ரிக்கா போகணும். ஸோ அதுக்கு இவங்க ஊரில் வந்து எல்லாம் இவங்க அண்ணனுக்கு என்கேஜ் பண்ணுறாரு, முடிச்சுட்டு போகிறதுக்காக போகிறாரு. போகிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்க, அந்த ரயில்வே இன்ஸ்பெக்டர் வச்சிருந்த கன்னில் தெரியாமல் பட்டு இவர் பேக்கில் ஸ்பைனலில் ஷூட் ஆகிடுது. அதில் இவர் கோமாவில் போயிடுறாரு, அவர் கிரிக்கெட் கரியர் முடிஞ்சிடுது, பேரலைஸ் ஆகிடுறாரு, எந்திரிக்க முடியாது, படுக்க படுக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அடுத்து ஒரு வருஷம் ஆயிடுறாரு.
ஹாக்கிலேருந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஸோ எப்படியோ பண்ணி ஒரு யூகே போய் நாங்கள் செட்டில் ஆகி கிளியர் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வரப்போ இவரால் எதுவுமே முடியாது, எந்திரிக்கவே முடியாதுன்னாங்க. அப்படி இருந்தால் மனுஷன் திரும்ப வராரு, திரும்ப விளையாடுறாரு, திரும்ப ஜெயிக்கிறாரு, ப்ரூவ் பண்ணுறாரு, ப்ரூவ் பண்ணுறாரு, வேர்ல்டு ரெக்கார்ட் இந்த பெனால்டி கிங் ஆகுறாரு இவர். அந்த ஃபிக்கிங் ஷாட்டை வெரி மினிமம் செகண்ட்ஸில் ஃபிக் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் இன்னமும் ஹோல்ட் பண்ணுறாரு. இவர் ஃப்ளிக் பண்ணார்னா அந்த நெட்டே கிளியும், அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான ஃப்ளிக்கர். பெனால்டி ஷூட் கிங் ஃபார் இந்தியா ஹாக்கியில். ஸோ இப்போ அவர் என்னவாக இருக்கார் அப்படின்னா, டிஜிபி ஆஃப் ஹரியானா போலீஸ் ப்ளஸ் கேபினட் மினிஸ்டராக இருக்கார் 2019. இவரை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, ஒரு மனுஷன் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறப்போ எழுந்துச்சு வந்து திரும்ப அடித்து ஜாதிச்சா பார்த்தீங்களா, இவர் தான் சந்தீப் சிங். இவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சில பேர் சொல்லுவாங்கன்னா ஒன்றுமே முடியாதுன்னு, முடிச்சு காட்டுறாங்கல்ல அவங்க தான் கிங். ஆக்சுவலி ஹீ இஸ் அ கிங், கிங் ஆஃப் இந்தியா இந்தியன் ஹாக்கி, ஃப்ளிக்கர் சிங், மிஸ்டர் சந்தீப் சிங். ஐ லவ் யூ சார், யூ ஆர் சச் இன்ஸ்பிரேஷன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் அன் எவ்ரி டைம். தேங்க் யூ. ஜிந்தகி புகார் லே, ஜிந்தகி சவா